Hi students, good morning. 10th mathematics chapter 8 probability. Sri Vidya Bharati Matric Higher Secondary School Chakrambalam Namakkal. So in the previous class we have discussed the exercise 8.4 addition theorem probability, the two events based sums. Today we are going to discuss 3 events 5 mark sums. So in the last class the 2 events 2 sums are remaining, so the addition theorem on probability for 2 events irandu nigalchikana nigalthavu kandupidikkadhukana formula p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b. 3 events A, B, C அப்படிங்கிறது எனி 3 ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பொழுது அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த 3 ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுக்கு ப்ளஸ் வந்துடும், ரெண்டு ரெண்டு ஈவெண்ட்டாக எழுதும் பொழுது மைனஸ் வந்துடும், 3 ஈவெண்ட் வரும்பொழுது லாஸ்ட் டேர்முக்கு அகைன் ப்ளஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேர்ம் ப்ளஸ்லேயும் 3 டேர்ம்ஸ் வந்து மைனஸ்லேயும் இருக்கும். இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க, நிறைய பேர் இந்த இடத்துலையும் மைனஸ் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னாக்க இதில் வர மைனஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஓகே, அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு 2 ஈவெண்ட்ஸுக்கான ஃபார்முலாவில் பி ஆஃப் ஏ யூனியன் பி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியில் எது கேட்டாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டாங்கன்னா இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பி ஆஃப் ஏ யூனியன் பி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலாவே, பட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி இந்த ஃபார்முலாவையும் வந்து நமக்கு என்ன சொல்லு பண்ணலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்னென்னு கேட்கலாம் க்ரியேட்டிவில். அப்படி கேட்கும்பொழுது இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமானா பண்ணக்கூடாது, பண்ணாமல் அப்படியே தான் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளஸில் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்தாண்டே ப்ளஸ், இப்போ இந்த ப்ளஸ் தான் இருக்கணும் தான் மைனஸ் ஆகி போயிடும். ஸோ அதனால் அதை கொண்டு வரக்கூடாது. இங்கே மைனஸில் இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த சைடு வரும்பொழுது ப்ளஸில் ஆகிடுது நமக்கு, இங்கே ப்ளஸில் இருக்க இந்த சைடு வந்து மைனஸ் ஆகுது. ஸோ இதை அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபார்முலா சைனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 3 ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பொழுது பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியும் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கும் சேம் ஃபார்முலா கிடையாது, ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் தப்பாகிடும், ஃபார்முலாவே தப்பாகிடும். ஓகே, ஸோ இதான் வந்து 2 ஈவெண்ட்ஸுக்கான ஃபார்முலா, 3 ஈவெண்ட்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ அந்த 2 ஈவெண்ட்ஸில் இன்னும் ரிமைனிங் 2 சம்ஸ் இருக்குது நமக்கு. அதை முக்கியமான ஒரு சம் பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு எக்ஸசைஸில் 8.4 எக்ஸசைஸில் வந்து 11th சம் பாருங்கள். இன்னைய டவுன் ஆஃப் 8000 பீப்புள், இன்னைய டவுன் ஆஃப் 8000 பீப்புள், 1300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ் அண்டு 3000 ஆர் ஃபீமேல்ஸ். இட் இஸ் நோன் தட் 30% of the females are over 50 years. What is the probability that a chosen individual from the town is either a female or over 50 years? So last class லே நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் சம்ஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது காயினில் இருக்கக்கூடிய சம்ஸு, டைஸில் இருக்கக்கூடிய சம்ஸு, கார்ட் சம்ஸ் கடைசியாக நம்ம பார்த்துருந்தோம். இந்த சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கும் பொழுது அதில் ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இன் ஏ டவுன் 8000 பீப்புள், அதாவது 8000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரம், மொத்தம் அந்த நகரத்தில் ஒரு டவுனில் எத்தனை மக்கள் தொகை மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8000 பீப்புள் இருக்காங்க. அப்போ அதுதான் என் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ அந்த டவுனில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் என் ஆஃப் எஸ். ஸோ அதான் ஃபஸ்ட் லைன், டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் நியர் டவுன். ஓகே, இப்போ நகரத்தில் உள்ள மக்கள் தொகை 8000, அப்போ தேர்ஃபோர் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8000. ஓகே,
நெக்ஸ்ட் அதில் 1300 பேர் பாருங்கள் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1300 பேர் வந்து 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 1500 பேர் வந்து 1300 பேர் 50 இயர்ஸுக்கு அதிகமாக இருக்காங்க. அதுலேயும் 8000 பேர்த்தில் 1300 பர்சன்ஸ் ஓவர் 50 இயர்ஸ் அண்டு 3000 ஆர் ஃபீமேல்ஸ். பெண்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 3000 பேர். அப்போ 8000 பேர்த்தில் 3000 பேர் பெண்கள், அப்போ மீதி வந்து 5000 பேர் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள். ஓகே, மேல் வந்து எவ்வளோ அப்படின்னா 5000. ஸோ அதுங்க தேவையில்லை நமக்கு. ஸோ 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மொத்தம் 1300 பேர் 8000 பேர்த்தில். அந்த 8000 பேர்த்தில் ஃபீமேல்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த ஃபீமேல்ஸ்லேயும் 50 இயர்க்கு மேலே ஃபீமேல்ஸில் மொத்தம் வந்து 3000 பேர், அதில் 50 வயசுக்கு மேலே எத்தனை பேர் மொத்தம் பாருங்கள் 8000 பேர். அந்த 8000 பேர்த்த ரெண்டாக பிரிச்சிடலாம். மேல் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து 5000, ஃபீமேல்ஸ் வந்து 3000. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 3000லேயும் 50 வயசுக்கு மேலே எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3000ல 50 ஏஜுக்கு மேலே, நல்லா பார்த்துக்குங்க, ஜென்ஸ் வந்து 5000 ஆண்கள், பெண்கள் வந்து 3000. இந்த 3000லேயும் 50 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதை தான் நம்பரில் கொடுக்காமல் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னா 30% ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஸோ இதுதான் நியூ கான்செப்ட் இந்த சம்மில் பொறுத்தவரை. இதுவரையில் இப்படி ஒரு சம் நமக்கு கொடுத்ததே கிடையாது, ப்ராபபிலிட்டியில் இருந்ததும் இல்லை. ஸோ இது வந்து நியூ மாடல் சம் நமக்கு. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான சம். ஸோ 30% ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அப்போ இந்த 3000ல 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தான் இந்த ஃபீமேல்ஸில் வந்து 50 வயசுக்கு மேலே எத்தனை பேருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளான மேட்ரு தான் நமக்கு. பட் ஆனால் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த 3000ல 30%ங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல என்னவோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது இங்கே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். 30% ஆஃப் த ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் சூஸ் அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டவுன், அந்த டவுன்லேருந்து ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணுறோம், அப்படி சூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் எப்படி இருக்கணுங்கிறது தான் க்வெஸ்சன் நமக்கு. எப்படி இருக்கணும்னு பாருங்கள், எய்தர் எ ஃபீமேல், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் பெண்ணாக, எ ஃபீமேல், எ ஃபீமேல்னு என்ன அர்த்தம், பெண்ணாக இருக்கணும், அல்லது அல்லதுங்கிற வார்த்தை வந்துச்சு பாருங்கள், அல்லது ஓவர் 50 இயர்ஸ், 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க. ஓவர் 50 இயர்ஸ் ரைட்டா, அந்த 1000 டவுனில் இருக்கக்கூடிய 8000 பீப்புளில் இருந்து நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பீப்புள் செலக்ட் பண்ணுறோம். அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூஸ் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேலாக இருக்கணும், அல்லது செகண்ட் ஒன் 50 இயர்ஸை விட அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம சூஸ் பண்ணுறவங்க ஃபீமேலாக இருக்கணும், அல்லது 50 வயதிற்கு அதிகமானவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம ஃபீமேலாகவும் செலக்ட் பண்ணலாம், அல்லது 50 வயசுக்கு மேலே. ஓகே, இப்போ ஓவர் 50 இயர்ஸ் அப்படிங்கிற பொழுது நமக்கு அது யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த 8000 ஃபீமேல்ஸில் வந்து 8000 பீப்புளில் வந்து யார் வேணாலும் இருக்கலாம். அந்த எபோவ் 50 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ எ ஃபீமேல் அப்படிங்கிறது ஏங்கிற ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம், ஓவர் 50 இயர்ஸுங்கிறது பீங்கிற ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சம்மந்தரலாமா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் எ டவுன் ஈக்குவல் டு 8000, தேர்ஃபோர் என்எஃப்எஸ் ஈக்குவல் டு 8000. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், எ ஃபீமேல், ஓகே, பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன? அப்போ நம்ம ஒரு ஃபீமேல் செலக்ட் பண்ணுறதை சூஸ் பண்ணுறதை ஏங்கிற ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் எ ஃபீமேல். அப்போ ஹவு மெனி ஃபீமேல்ஸ் இன் இயர் டவுன், தேர் ஆர் 3000. இது க்வெஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஈக்குவல் டு 3000. அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3000. இப்போ பி ஆஃப் ஏவுக்கு என்ன ஃபார்முலா,
இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 3000 பை 8000. இப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3000 பை 8000 அப்படி வச்சுக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, ஏற்கனவே சொன்னதுதான். அடிசன் தியரம் யூஸ் பண்ணும்பொழுது சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது தனித்தனி ஈவெண்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட்டு ஏ ஃபீமேல் முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் ஈவெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் 50 இயர்ஸ், ஓவர் 50 இயர்ஸ், 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அப்போ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிங்கிற ஈவெண்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் ஏ பீப்புள் ஓவர் 50 இயர்ஸ். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து எத்தனை வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா 50 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எத்தனை பேர் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறதையும் குவஸ்டின்லேயும் நம்ம கொடுத்துருக்காங்க. 1300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மேலே. ஓகே, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 1300 பேர். இப்போ இதுவும் டைரெக்டாகவே நம்ம குவஸ்டினில் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் ஓவர் 50 இயர்ஸ் ஈக்குவல் டு 1300, தேர் ஃபோர் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 1300, பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் 1300 பை 8000, தேர் ஃபோர் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1300 பை 8000. ஓகே, ஸோ ஏங்கிற ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு, பிங்கிற ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ இன்டர்செக்ஷன் பிக்கான ப்ராபபிலிட்டி. ஏ இன்டர்செக்ஷன் ஈர்து என்ன இருக்கணும் பாருங்கள், ஏங்கிற ஈவெண்ட் என்ன சொன்னாங்க, ஃபீமேலாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஏங்கிற ஈவெண்ட்டு வந்து ஃபீமேலாக இருக்கணும், பீங்கிற ஈவெண்ட் என்னவாக இருக்கணும் பாருங்கள், 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். ஓகே, அப்போ இந்த எஃப்ல வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, நமக்கு ஃபீமேல்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, 3000 ஃபீமேல்ஸ் இருந்தாங்க. 50 இயர்ஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, 1300 பர்சன்ஸ் வந்து ஓவர் 50 இயர்ஸ். இந்த 1300 இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ஃபுல்லாகவே ஃபீமேல்ஸ் தான், 3000 அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஃபீமேல்ஸ். அப்போ இதில் வந்து 50 வயசுக்கு மேலேயும் இருப்பாங்க, 50 வயசுக்கு கீழேயும் இருப்பாங்க. இந்த 1300 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 50 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலேயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க, அதாவது மேலும் இருப்பாங்க அதே மாதிரி ஃபீமேலும் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இது. இப்போ நம்ம குவஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன குவஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், நமக்கு ஃபீமேலாகவும் இருக்கணும், அதை ஏங்கிற ஈவெண்ட்டு ஃபீமேலாகவும் இருக்கணும், 50 இயர்ஸுக்கு மேலேயும் இருக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, ஃபீமேலாகவும் இருக்கணும், 50 இயர்ஸுக்கு மேலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம். ஓகே, அதை தான் நம்ம 50 இயர்ஸுக்கு மேலேயும் இருக்கணும், ஃபீமேல் 3000, அதில் 50 இயர்ஸுக்கு மேலே எத்தனை பேர் இப்போ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த ஃபீமேலில் 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும், மொத்தமே 50 இயர்ஸுக்கு மேலே 1300 பேர் தான், ஆனால் அதில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருப்பாங்க. அப்போ அதிலிருந்து நம்ம ஃபீமேல் எத்தனை, இந்த 3000 பேர்த்தில் 50 வயசுக்கு மேலே எத்தனை பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை தான் குவஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபீமேல், நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ், நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ், அதாவது 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களின் எண்ணிக்கை, 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களின் எண்ணிக்கை. ஏ அப்படிங்கிறது பெண்களாக இருக்கணும், பீங்கிறது 50 வயசுக்கு மேலே இருக்கணும், ரெண்டையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா 50 வயசுக்கு மேலே பெண்கள் மட்டும். அந்த வயசு சொல்லும்பொழுது ஆண் பெண் ரெண்டும் கலந்துருப்பாங்க, அதில் நமக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் வேணும் நமக்கு, அது வந்து 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த ஃபீமேல் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000, அந்த 3000 ஃபீமேல்ஸில் 50 இயர்ஸுக்கு மேலே எத்தனை பேருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30% எப்படி எழுதுவோம், 30 பை 100, 30 பை 100 3000 மொத்தம் எத்தனை பேர், அதால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ் ஈக்குவல் டு, இது டைரெக்டாக குவஸ்டினில் கொடுக்கல, இதுவரையிலும் பார்த்த எல்லா சம்பளையுமே கொடுத்துருந்தாங்க ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது. அதாவது அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம வந்து ஏபியில் பார்த்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கும், அதை பார்த்து எழுதியிருப்போம் ஏ இன்டர்செக்ஷன் பி. பட் இங்கே நாமளாக தான் எழுதணும், நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓவர் 50 இயர்ஸ் ஈக்குவல் டு 30 பை 100 இன்ட்டு 3000 ஈக்குவல் டு, ரெண்டு ஜீரோவையும் ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம், 30 இன்ட்டு 30 900. ஓகே, அப்போ தேர் ஃபோர் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 900, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் 900 பை 8000, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 900 பை 8000. ஓகே, ஸோ இப்போ பி ஆஃப் ஏ தெரியும் 3000 பை 8000,
P of B 3 1300 by 8000 P of A intersection B 3 900 by 8000 by using addition theorem and probability formula P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B therefore P of A union B equal to 3000 by 8000 plus 1300 by 8000 minus 900 by 8000 so denominator la apdi vechikrom 8000 numerator la mattum 3000 plus 1300 rendu add pannikalam so rendu add panninga evlo vachche 4300 the 4300 la irundhu 900 minus pandrom so 4300 minus 900 3400 by 8000 ipo 0 in 0 rendu 0 ay cancel pannidalam 34 by 8 80 2 all simplify pannina 17 to 34 40 into 2 80 17 by 40 17 by 40 idha vandu female இருக்கிறதுக்கு அல்லது 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 17/40 ஓகே ஸோ இதான் வந்து 11th சம் ஸோ இந்த 11th சம்மில் வந்து நமக்கு ஏங்கிற ஈவெண்ட் வந்து ஃபீமேல் அது டைரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் 3000 ஸோ 3000 பை 8000 அடுத்து செகண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 இயர்ஸ் அதுவும் 1300 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ ஏவும் கொடுத்துட்டாங்க பி டைரெக்டாக கொடுத்துட்டாங்க இடையில வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும்தான் நமக்கு கொடுக்கல அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை நாம் தான் கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 30% அப்படின்னா 30,000 அப்படின்னா 3/100 30% அப்படின்னா 3/100 இன்ட்டு ஃபீமேல்ஸில் 30% சொல்லியிருக்காங்க ஆர் ஓவர் 50 இயர்ஸ் அப்போ ஃபீமேல் எத்தனை பேர் 3000 அப்போ இன்ட்டு 3000 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் 30 × 30 900 தட் இஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 900/8000 ஓகே ஸோ இதுதான் 11th சம் ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு நான் வச்சுக்கிங்க ஸோ 2 ஈவெண்ட்ஸில் வந்து லாஸ்ட்டாக நமக்கு 10th சம் பாருங்க எக்ஸசைஸில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு இதுவரையிலும் நம்ம 5 மார்க்கில் 2 ஈவெண்ட்ஸில் ப்ராபபிலிட்டி எல்லாமே நாம் கண்டுபிடிச்சோம் இந்த 10th சம்மில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ க்வெஸ்டின்லேயே பாருங்கள் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் எ பர்சன் வில் கெட் அன் எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் இஸ் 3/5 ஸோ நம்ம க்வெஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியே கொடுத்துட்டாங்க நாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை ஓகே ஸோ இதுதான் ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட்னா மின்சார ஒப்பந்தம் அது கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/5 அண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஹீ வில் நாட் கெட் பிளம்பிங் கான்ட்ராக்ட் இஸ் 5/8 மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு நாட் கெட் பாருங்கள் கிடைக்காமல் இருப்பதற்கு பிளம்பிங் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்குனா பிரச்சனை இல்லை இதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சம் இந்த இடத்துல ஸோ பிளம்பிங் கான்ட்ராக்ட் வந்து கிடைக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 5/8 அண்ட் தேர்ட் ஒன் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 கான்ட்ராக்ட் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு தான் 5/7 அட்லீஸ்ட் கெட்டிங் அட்லீஸ்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம் நமக்கு எனி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 5/7 அப்போ அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம 9th சொல்லியிருக்கோம் அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னாவே என்ன அர்த்தம் நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு அர்த்தம் ஓகே தென் க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹீ வில் கெட் போத் போத்னா என்ன அர்த்தம் இரண்டு ஒப்பந்தங்களுமே இரண்டு அப்படின்னா ஏங்கிற ஒப்பந்தம் அண்டு பிங்கிற ஒப்பந்தம் ஏ அண்டு பி அண்டுக்கு என்ன ஆப்ரேஷன் நமக்கு செட்ஸில் இன்டர்செக்ஷன் அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அதுக்கு ப்ராபபிலிட்டி அப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்குறாங்க பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னங்கிறது தான் க்வெஸ்சன் ஓகே ஸோ இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய டேட்டாவில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்ட் ஒன்று, ப்ளம்பிங் கான்ட்ராக்ட், ஸோ ரெண்டு விதமான கான்ட்ராக்ட் ஒன்று, அதாவது மின்சாரத்துக்கு ஒயரிங் அதுக்கான ஒப்பந்தம் ஒன்று, இன்னொன்று வந்து பைப்லைன் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம். ஸோ ரெண்டு விதமான கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்டை ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், ப்ளம்பிங் கான்ட்ராக்டை ஈவெண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்டுக்கு ப்ராபபிலிட்டி 3/5 கொடுத்துட்டு இந்த ப்ளம்பிங் கான்ட்ராக்டை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான் பாருங்கள், நாட் கெட் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். ஓகே, இதுக்கான ப்ராபபிலிட்டி அதாவது ப்ளம்பிங் கான்ட்ராக்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம கிடைக்கிறதுக்கு என்னங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அதாவது ப்ளம்பிங் கான்ட்ராக்டை பின்னு எடுத்துக்கிறீங்க, அப்போ நாட் கெட் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட்னா அப்போ என்ன கொடுத்துருக்கான்னு அர்த்தம், பி பார். ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான நடக்கிறது அப்படி ஏ அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான நிகழ்ச்சி அப்படின்னா ஏ பார் அப்படிங்கிறது அது நடக்காமல் இருக்கிறதுக்கு. அப்போ ப்ளம்பிங் கான்ட்ராக்டை கிடைக்கிற ஈவெண்ட்டு தான் பி எப்பவுமே. அப்போ பி பார் அப்படின்னா நெகட்டிவ், அப்போ பி பார் அப்படிங்கிறது தான் நாட் கெட்டிங் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஏவுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் பி கொடுக்கல, அதுக்கு பதிலாக பி ஆஃப் பி பார் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பி ஆஃப் பி பார் தெரிஞ்சால் நம்ம பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுதான் ஃபார்முலா இருக்கே நமக்கு. அப்போ அதை ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், பி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன், அட்லீஸ்ட் ஒன்றுனா பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டாங்க, போத் கேட்குறாங்க, அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி பார், பி ஆஃப் ஏ யூனியன் பி மூணுமே கண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நாம் தான் நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்ட். ஏ என்பது மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட், குழாய் பதிப்பதற்கான ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. நம்ம வந்து நாட் கெட்டிங்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அந்த கான்ட்ராக்டை வந்து ப்ளம்பிங் கிடைக்கிறது தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அவங்க கொடுத்துக்கிறது நாட் கெட், பட் ஆனால் நம்ம எடுத்துக்கிறது ரெண்டு விதமான கான்ட்ராக்டு தான், எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்ட் ஒன்று, ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் ஒன்று. எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்டை ஏன்னு எடுத்துக்கிறோம், ப்ளம்பிங் கான்ட்ராக்டை பின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கிவன் தான் எழுத போகிறோம், கிவன் தட் பி ஆஃப், பி ஆஃப்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படிங்கிற எழுதுறது தான் ஸ்டார்ட்டப் பின் போட்டு ப்ராக்கெட் எழுதியிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு 3/5, தட் இஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/5. இதுவரை நம்ம என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி பி ஆஃப் ஏல ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணுவோம், அதை டைரெக்டாகவே இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பி ஆஃப் நாட் கெட்டிங் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு 5/8. அப்போ பி ஆஃப் நாட் கெட்டிங் அப்படின்னவே நெகட்டிவில் தான் எழுதணும், பி ஆஃப் பி பார், பி ஆஃப் பின்னு எழுதக்கூடாது, பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 5/8. அடுத்தது அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட், பி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு 5/7. அட்லீஸ்ட் எனி ஒன் அப்படின்னு வந்துருச்சுனாவே குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்று, குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றுனா ஏவோ அல்லது பியோ. ஸோ அந்த அல்லதுங்கிற வேர்டு வந்துட்டு பாருங்க, அட்லீஸ்ட் அப்படின்னவே ஏஆர்பி, ஏதாவது ஒன்றுன்னா ஏஆர்பி. அப்போ நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க 5/7. அப்போ இந்த பி ஆஃப் பி பார்லேருந்து பி ஆஃப் ஏ வேணும், பி ஆஃப் ஏ யூனியன் பி வேணும். ஆனால் இந்த பி ஆஃப் பி பார்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும், பி ஆஃப் பி ஃபஸ்ட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சா, அதாவது நாட் கெட்டிங் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட்லேருந்து கெட்டிங் ப்ளம்பிங் கான்ட்ராக்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத கண்டுபிடிக்கணும், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, the probability of getting plumbing contract equal to p of b equal to என்ன ஃபார்முலா, 1 - p of b bar, p of b equal to 1 - p of b bar, p of b equal to 1 - 5/8 cross multiplication by 1 போட்டுக்கலாம். ஸோ 1 - 5/8 ஈக்குவல் டு பை 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 1 × 8 -1 × 5 5 ÷ 1 × 8 8. அப்போ 8 - 5 3/8. ஓகே, அதாவது 3/8. அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3/8. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற முக்கியமான விஷயம். இப்போ பி ஆஃப் ஏ தெரியும், பி ஆஃப் பி தெரியும், பி ஆஃப் ஏ யூனியன் பி தெரியும்,
நமக்கு கேக்குறது p of a intersection b கேக்குறாங்க அப்ப அந்த அடிஷன் தீர்மான probability formula அப்படியே அப்ளை பண்ணுவோம் வேற ஒண்ணுமே வேலை கிடையாது by using addition theorem probability p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b இந்த ஃபார்முலால p of a union b கொடுத்துட்டாங்க p of a கொடுத்துட்டாங்க p of b நாம தான் கண்டுபிடிச்சோம் p of b பார் கொடுத்திருந்தாங்க இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா p of a intersection b கேக்குறாங்க இப்போ இந்த ஃபார்முலால இது மைனஸ்ல இருக்கு பாருங்க p of a intersection b இது என்ன பிளஸ்ல ஆயிடும் இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆயிடும் இப்போ இதில இருந்து ஃபார்முலா கொண்டு வந்தறலாம் இப்ப p of a intersection b equal to p of a plus p of b minus p of a union b so இந்த 3 2 ஈவன்ஸ் வரும் பொழுது மட்டும் a intersection p of a union b யும் p of a intersection b யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சைன் மாறாது சைன் பிரச்சனை கிடையாது ஓகே அப்ப இந்த ஃபார்முலா கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க p of a intersection b equal to p of a எவ்வளவு 3/5 p of b எவ்வளவு 3/8 p of a union b எவ்வளவு 5/7 so p of a plus p of b minus p of a union b 3/5 plus 3/8 minus 5/7 okay ipo 5 8 7 idellathukume namba lcm kandupidikkum rendu denominator ku d is equal to okay idellathukku lcm kandupidichina 8 5 sir evlo 40 ah 8 into 5 adhavadhu 5 into 8 into 7 equal to 8 5 sir 40 into 7 7 into 4 28 0 அப்ப 280 அப்ப டினாமினேட்டர்ல எல்லாத்தையுமே என்னவா மாத்தணும் நம்ம டினாமினேட்டர் ஃபுல்லாவே 280 ஆ மாத்துறோம் அப்ப நியூமரேட்டர்ல பாருங்க டினாமினேட்டர் 280 ஆ மாத்துறோம்னா நியூமரேட்டர் எதால மல்டிப்ளை பண்ணனும் பார்க்கணும் பாருங்க நமக்கு இந்த இடத்துல 3 மல்டிப்ளை பண்ணோம் 5 into 8 into 7 இப்போ இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்குது நமக்கு இந்த இடத்துல 5 இருக்கா ஃபர்ஸ்ட்ல அத வந்து 280 ஆ மாத்தணும் அப்ப 5 இருக்குதுனா அப்ப இந்த 5-ஐ விட்டுருங்க மீதி மேல என்ன இருக்கு 3 இருக்கா அந்த 3 அப்ப எதால மல்டிப்ளை பண்ணு பாத்தீனா 7 into 8 7 into 8 எவ்வளவு 56 ஆல மேல இங்கலி மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 3/5-ஐ நாம வந்து டினாமினேட்டர் 280-ஐ மாத்தணும்னா அப்ப மேல வந்து எதால எதால மல்டிப்ளை பண்ணனும் மேல 56 ஆலயும் கீழ 56 ஆலயும் மல்டிப்ளை பண்ணீங்கனா 280 னு மாறிரும் மேல 56 ஆல பண்ணீங்கனா 36 are 18 மீதி 1 15 plus 1 16 168 அதான் இங்க போட்டுருக்கு பாருங்க 168 ஓகே சோ கால்குலேஷன் புரியணும்னு நினைக்கிறேன் இந்த சிம்பிளிஃபை பண்றத கரெக்ட்டா பாத்துக்கங்க சோ டினாமினேட்டர் 280 அது எப்படி போடுன்னு பாருங்க இந்த மூணு நம்பர் தான் மல்டிப்ளை பண்ண போறோம் சோ 5 into 8 into 7 அதுல டினாமினேட்டர்ல 5 இருக்கு அப்ப அந்த 5 விட்டுட்டீங்கனா மீதி 8 into 7 ஆல நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப நியூமரேட்டர் 8 into 7 இல்லனா 3 எடுத்துக்கிட்டு 3 ஃபர்ஸ்ட் 8 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ஆன்சர் அதுக்கு அப்புறம் 7 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே அது 8 into 7 மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே ஓகே அடுத்து செகண்ட்ல பாருங்க டினாமினேட்டர்ல 8 இருக்கு மேல என்ன இருக்கு நமக்கு 5 into 8 into 7 அந்த 3 ல டினாமினேட்டர்ல 8 இருக்கு அப்ப இந்த 8 விட்டுருங்க அப்ப மேல இருக்கிற 3 ஏ இந்த 5 into 7 35 அப்ப 3 into 35 போடிங்க அப்படினா எவ்வளவு 105 அது இந்த செகண்ட் ஒன் ஓகே அடுத்துல பாத்தீனா 5 into 8 into 7 ல டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 7 இருக்கு அப்ப 85 சார் எவ்வளவு 40 அப்ப மேலே இங்கலயும் 40 40 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 5 into 40 200 by 280 இப்ப நியூமரேட்டர்ல 168 plus 105 minus 200 divided by 280 அப்ப மேல எல்லாத்தையும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுங்க 168 105 ஆட் பண்ணா 8 plus 5 13 மீதி 1 6 plus 6 12 plus 1 13 மீதி 1 ஸோ 333 333 மைனஸ் எவ்வளவு 200 ஈக்குவல் டு 280 ஓகே சரி இதை ஆட் பண்ணல மிஸ்டேக் பாருங்க 168 105 ஓகே இப்போ 8 plus 5
13 மீதி 1 6 plus 1 7 1 plus 1 2 அப்ப 273 minus 200 by 280 273 இல்ல 200 போயிச்சுனா 73 by 280 ஓகே சோ இது 105 168 ரெண்டு ஆட் பண்ணா 273 273 minus 200 equal to 73 by 280 சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படியே விட்டுறலாம் ஓகே சோ இதா வந்து நமக்கு p of a intersection b சோ எக்சர்சைஸ்ல வந்து 10th சம் சோ p of a p of b பார் p of a union b மூணையும் கொடுத்துட்டு p of a intersection b கேக்குறாங்க p of b பார்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா p of b கண்டுபிடிச்சிக்கிறோம் 3 by 8 வருது மீதி வந்து ஃபார்முலாவுல probability of getting both contract அப்படினா p of a intersection b னு அர்த்தம் சோ ஃபார்முலாவுல p of a intersection b ஃபார்முலாவை மாத்தி அதல அப்ளை பண்ணலாம் அல்லது டைரக்டா இதே ஃபார்முலாவலயே வந்து அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே சோ இதோட உங்களுக்கு 2 ஈவென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 5 மார்க்ல முக்கியமானது 3 ஈவென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸ் நமக்கு ஓகே சோ இந்த 3 ஈவென்ட்ஸ்ல अगेन நம்ம வந்து காயின் சம்க்கு தான் வரோம் சோ இந்த 3 ஈவென்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நல்லா தெளிவா பாத்துக்கங்க சோ p of a union b union c equal to இந்த 3 ஈவென்ட் சம் வரும் பொழுது இப்ப 2 ஈவென்ட்ஸ்னா ஒரே ஒரு r மட்டும் கொடுத்திருப்பாங்க 3 ஈவென்ட்ஸ் அப்படிங்கற பொழுது ரெண்டு தரம் r கொடுத்திருப்பாங்க இங்க ஒரு ஈவென்ட் அல்லது இன்னொரு ஈவென்ட் இப்படி கொடுத்திருப்பாங்க டேஷ் r டேஷ் r டேஷ் அப்படி கொடுத்திருப்பாங்க 3 ஈவென்ட் அப்படி 3 ஈவென்ட்ஸ் வரும் பொழுது நம்ம எத்தனை கண்டுபிடிக்கணும் பாருங்க p of a p of b p of c p of a intersection b p of b intersection c p of a intersection c p of a intersection b intersection c மொத்தம் எத்தனை இன்டிவிஜுவலா 3 2 2 ஈவென்ட்ஸ்ல 3 3 ஈவென்ட்ஸ்ல 1 மொத்தம் 3 plus 3 plus 1 மொத்தம் 7 probability நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த 7 ஐ கண்டுபிடிச்சு தான் இதல கொண்டு வந்து அப்ளை பண்ணனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சோ p of a union b union c ல கேக்குறாங்க அப்படினா மொத்தம் நம்ம 7 ஐட்டம் இப்போ வந்து p of a union b கேட்டிருந்தாங்கனா 2 ஈவென்ட்ஸ் இருந்தா p of a 1 p of b 1 p of a intersection b 1 மூணே மூணு மட்டும் கண்டுபிடிச்சு இதல கொண்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு ஆனா p of a union b union c கேக்குறாங்கனா நம்ம இந்த 7ஐயுமே கண்டுபிடிக்கணும் அதான் முக்கியமான விஷயம் ஓகே 7ஐயும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும் ஓகே சோ ஃபார்முலால ஞாபகம் வச்சுக்கங்க இதல ஃபர்ஸ்ட் சம் வந்து நமக்கு காயின் யூஸ் பண்ணக்கூடிய சம் நமக்கு ஈஸியான சம் தான் क्वेश्चन மட்டும் கரெக்ட்டா பாத்துக்கங்க a coin is tossed 3 so coin வந்து 3 டைம் டாஸ் பண்றாங்க find the probability of getting அதுக்குட்ட இனிமேல் தான் சம் கரெக்ட்டா பார்க்கணும் பாருங்க exactly 2 hits or exactly 2 hits or இருக்கா நெக்ஸ்ட் பாருங்க at least 1 tail மறுபடியும் ஒரு r இருக்கா 2 consecutive hits ஓகே இத வந்து நமக்கு so exactly 2 hits அப்படிங்கிறது a ங்கற ஈவென்ட் at least 1 tail அப்படிங்கிறது b ங்கற ஈவென்ட் 2 consecutive hits அப்படிங்கிறது c ங்கற ஈவென்ட் அப்ப என்ன கொடுத்துருவாங்க a r b r c find the probability of getting அப்படினா p of a r b r c that means என்ன அர்த்தம் p of a r னா செட்ஸ்ல என்ன ஆபரேஷன் யூனியன் b இந்த இருக்கு என்ன ஆபரேஷன் union c equal to n so p of a union b union c equal to n the question okay so a coin tossed 3 times or coin வந்து ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது எக்சர்சைஸ்ல 12th சம் பாருங்க ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் அப்படினா சரியாக இரண்டு தலைகள் exactly 2 heads அப்படினா சரியாக இரண்டு தலைகள் or at least 1 tail at least அப்படினாவே குறைந்தபட்சம் 1 tail அப்படினா ஒரு பூ so குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படிங்கிறது being relevant 2 consecutive heads அப்படினா அடுத்தடுத்து இரண்டு தலைகள் அடுத்தடுத்து இரண்டு தலைகள் consecutive 2 consecutive heads அப்படினா head வந்து அடுத்தடுத்து இருக்கணும் அந்த மாதிரி கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 காயின் டாஸ் பண்ணும்பொழுது என்ன சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும் சேர்க்கணும் நம்ம எழுதியிருக்கோம் ஸோ 3H-ல ஒரு அவுட்கம் 2H-ல 3 அவுட்கம் 1H-ல 3 அவுட்கம் 0H நோ ஹெட்டில் ஒரு அவுட்கம் மொத்தம் 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு ஸோ அந்த 8 நமக்கு எழுது 3 என்எஃப்எஸ் ஈக்குவல் டு 8
So let A be the event of getting exactly 2 hits. So exact அப்படினா சரியாக. So சரியா 2 hits அவ்வளவுதான். 2 hits அப்படினா ரெண்டே ரெண்டு hits தான் இருக்கணும். ஒரு hits இருக்க கூடாது, அதிகமாவும் இருக்க கூடாது, குறையவும் கூடாது. எக்ஸாக்ட் அப்படினா அதான் அர்த்தம் சரியாக. அப்ப சரியானா கரெக்ட்டா இருக்கணும். அதிகமாவும் போக கூடாது, குறையவும் கூடாது. அதான் அர்த்தம். அப்ப நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ல 2 hits இருக்கிற மாதிரி, கரெக்டாக 2 hits இருக்கிற மாதிரி எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னேன், 3 இருக்குன்னு சொன்னேன், 3 அவுட்கம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த 3 கரெக்டாக எடுத்து எழுதணும். HHT, HTH, THH. இப்போ N(a)=3, P(a)=4/3/8, NA/NFS 3/8, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பீங்கிற ஈவெண்ட் என்ன பாருங்கள், அட்லீஸ்ட் 1 டயல், குறைந்தபட்சம், அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் 1 டயல் பாருங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், மினிமம் 1T. அப்போது மினிமம் கொடுத்தா மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னு யோசிக்கணும், மேக்ஸிமம் கொடுத்தாங்கன்னா மினிமம் எவ்வளோ வரும்னு யோசிக்கணும். மினிமம் 1T, மேக்ஸிமம் என்ன வரலாம், 1T வரலாம், 2T வரலாம், 3T வரலாம். அப்போ இது எல்லாமே எழுதுனா அப்போ எது மட்டும் தான் இல்லை, 0T மட்டும்தான் இல்லை. அப்போ 0Tங்கிறது என்ன அப்படின்னா HHH. ஸோ இதை ஒன்றை தவிர மீதி இருக்கக்கூடிய 7 நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான். ஸோ 2H இருக்கக்கூடியது, சரி 1 tail சொல்லியிருக்காங்க, 1T இருக்கிறது, அட்லீஸ்ட் 1T, 1T வரலாம், 2T வரலாம், 3Tயும் வரலாம். ஸோ 1T இருக்கிறதெல்லாம் 3, 2T 3, 3T 1. அப்போ 3 + 3 + 1 = 7, N(b) = 7, P(b)=7/8. அடுத்து தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லெட் சி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் கெட்ஸ், அடுத்தடுத்து 2 தலைகள். அடுத்தடுத்து 2 தலைனா HH வந்து கண்டினியூவாக வரணும், அவ்வளோதான். மூணாவதாக என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தேவையில்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2H ஒன்றா இருக்கணும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மூணாவது வந்து முன்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், பட் 2H மட்டும் கண்டினியூவாக இருக்கணும். HH அதான் ரூல்ஸ். ஓகே, அப்போ அந்த சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னாக்க 3H இருக்கும் பாருங்கள், HHH, நமக்கு 2H தான், மூணாவது ஹெச் எப்படி இருந்துருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. இங்கேயும் பாருங்கள் 2H கண்டினியூவாக இருக்குது, மூணாவது T இருக்குது விட்டுடலாம். இங்கேயும் 2H கண்டினியூவாக இருக்குது, ஃபஸ்ட்டில் ஒரு T இருக்குது அதை விட்டுடலாம். நமக்கு தேவை 2H வந்து அடுத்தடுத்து இருக்கணும், கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து. இந்த சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அவுட்கம்ஸ் இருக்குது, NRC 3, PFC = NRC/NFS = 3/8. ஓகே, நெக்ஸ்ட் இனிமேல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், ஏவுக்கு வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்கோம், அதேமாதிரி பியும் ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது, அண்டு சியும் நமக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏபிசி எல்லாமே ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. இந்த ஏபிசி மூணு ரோஸ்டர் ஃபார்ம் வச்சுக்கிட்டு தான் மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த எழுதும் பொழுது இந்த மூணு ஈவெண்ட்டுக்கு மட்டும் ஏவுக்கும் பிக்கும் சிக்கும் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா போதும். ஏ என்பது சரியாக 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க, பி என்பது குறைந்தபட்சம் 1 பூ கிடைக்கும் நிகழ்ச்சி என்க, சி என்பது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க, அப்படிங்கிறத மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு மொத்தம் 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்தம் 7 கண்டுபிடிக்குன்னு சொன்ன 4 இருக்குது. ஸோ அந்த 4 டைரெக்டாகவே எழுதுனா போதும். ஸோ இந்த நான் 3 ரோஸ்டர் ஃபார்மையும் வச்சு தான் நம்ம அங்கே எடுத்து எழுத போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் பார்த்துக்குங்க. நம்ம இதில் நடத்தும் பொழுது ஒவ்வொரு டைமும் ஸ்க்ரோல் பண்ணி அங்கே பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஏவையும் பியும் சி மூணையுமே வந்து ரோஸ்டர் ஃபார்மில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுங்க, ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு கிளாஸ் கன்டினியூ பண்ணுங்கள். அந்த ஏவுக்கும் பிக்கும் என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள், அதான் ஏ இன்டர்செக்ஷன் பி, HHT, HTH, THH. இதை நீங்கள் இந்த இடத்துல பக்கத்தில் இங்கே எழுதி வச்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ ஏவோட ரோஸ்டர் ஃபார்ம், பியோட ரோஸ்டர் ஃபார்ம், சியோட ரோஸ்டர் ஃபார்ம் என்னங்கிறத ஒரு சீட்டில் எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு, எழுதிக்கிட்டு இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ எழுதிடணும் அந்த வீடியோ, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஏபிசி ஒரு ரஃப் நோட்டில் எழுதிக்கிங்க, எழுதிக்கிட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வருது, ஏவிலும் பிலையும் என்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இந்த 3 அவுட்கம்ஸ் மட்டும் கரெக்டானு பாருங்கள். இப்போ N(a)(b) = 3, P(a)(b) க்கான ஃபார்முலா N(a)(b)/NFS
இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3/8. பி ஆஃப் சிக்கும் 3/8 வருது, இங்கே வருதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, ஒன்று தனியாக என்ன வருதோ அதான் நம்ம பார்க்கல, செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குது? இப்போ நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்களா, அதில் வந்து முன்ன ஏபி பார்த்தீங்க, இப்போ பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு அவுட்கம் மட்டும் தான் காமனாக இருக்குது, ஹெச் ஹெச் டி டி ஹெச் ஹெச். அப்போ என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி டூ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2/8. பி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு 2/8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி இன்டர்செக்ஷன் ஏ அல்லது ஏ இன்டர்செக்ஷன் சி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ வந்து ஏ இருக்கும் சி இருக்கும், இந்த ஏவுக்கும் சிக்கும் என்னென்னலாம் காமனாக இருக்குன்னு எடுத்து எழுதி பாருங்கள். இதுலேயும் டூ அவுட்கம்ஸ் தான் காமனாக இருக்குது, ஹெச் ஹெச் டி டி ஹெச் ஹெச். அப்போ என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ஆர் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2. பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2/8. ஓகே, ஸோ 5, 6 கண்டுபிடிச்சாச்சு. அதாவது 3 ஈவெண்ட்டில் 2 ஈவெண்ட்டில் வந்து வச்சு பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு, பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. பாருங்கள், ஏபிசியில் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு, பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மூணுமே வரக்கூடியது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ நம்ம கரெக்டாக ஏ பி சி மூணையுமே செக் பண்ணுங்கள். மூணுலேயும் பார்த்தீங்கனாக்க ரெண்டு அவுட்கம்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஓகே, அதாவது ஏபிசி மூணுலேயுமே ஹெச் ஹெச் டியும் இருக்குது, டி ஹெச் ஹெச் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி டூ. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2/8. ஓகே, பி ஆஃப் ஏவுக்கான ஃபார்முலா மாதிரி தான், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கிறது இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட், அதை இந்த ஃபார்முலாவில் அப்படியே மாற்றினா போதும். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு 2/8. ஓகே, ஸோ பை யூஸிங் அடிஷன் தியரம் அண்ட் ப்ராபபிலிட்டி, இதுவும் அடிஷன் தியரம் தான், பட் 3 ஈவெண்ட் அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் சி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி அல்லது சி இன்டர்செக்ஷன் ஏ கடைசியாக ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏழையுமே கண்டுபிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த ஏழையுமே கொண்டாந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொன்றா 3/8 ப்ளஸ் 7/8 ப்ளஸ் 3/8 மைனஸ் 3/8 மைனஸ் 2/8 மைனஸ் 2/8 ப்ளஸ் 2/8. இதில் பாருங்கள், இந்த மைனஸ் 2/8 ப்ளஸ் 2/8 கேன்சல் பண்ணிடலாம், ப்ளஸ் 3/8 மைனஸ் 3/8 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது இங்கே ஒரு 3/8 ப்ளஸ் 3/8 மைனஸ் 2/8, அது மட்டும் தான் எழுதியிருக்கோம். பாருங்கள், 3/8 ப்ளஸ் 7/8 மைனஸ் 2/8, 3/8 ப்ளஸ் 7/8 எவ்வளோ, 3 + 7 எவ்வளோ ஆச்சு, 10/8 மைனஸ் 2/8, 10/8 மைனஸ் 2/8 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவல், நியூமரேட்டர் 10 - 2 8/8 8/8 ஈக்குவல் டு எவ்வளவு, 1. அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு எவ்வளோ உங்களுக்கு, 1. ஓகே, அவ்வளோதான் 5 மார்க். ஸோ இங்கே வந்து இப்போ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் டைம் சேர்த்தியாகமே தவிர மற்றபடி கஷ்டம் அப்படிங்கிறதுல ஒன்றுமே கிடையாது, டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைஸில் கார்ட்ஸில் ஒரு சம் நமக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ டைஸில் எதுவும் இல்லை, டைஸில் இருந்தாலும் இதே மாதிரியே க்ரியேட்டிவ் கேட்டாலும் இதே மாதிரியே நம்ம ஏழையுமே கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து சம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் 3 காயின் டாஸ் பண்ணுறதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம 7 ஈவெண்ட்ஸை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே 7 ஈவெண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா சேம் மாதிரி தான் கேன்சல் பண்ணிடலாம், இல்லைன்னா எல்லாருக்குமே டினாமினேட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும், ப்ளஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாலும் ஓகே. ஓகே, ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் 8.30 பாருங்கள், அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 3 ஈவெண்ட்ஸு தான், ரொம்ப ஈஸியான ஒரு சம் நமக்கு. ஸோ ஏ கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் ஏ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்குது, 52 கார்ட்ஸ். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், இப்போ கொஸ்டின் ஆரம்பிச்சிருது, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என்னென்ன ஈவெண்ட்டு அப்படிங்கிறது கொஸ்டினில் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி 3 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்களா, ஏ கிங்கு ஃபஸ்ட் ஈவெண்ட்டு, ஆர் ஏ ஹார்ட்டு செகண்ட் ஈவெண்ட்டு, அடுத்து ஆர் ஏ ரெட் கார்டு தேர்ட் ஈவெண்ட்டு. ஓகே,
அப்போ எக்கிங் அப்படிங்கிறது ஈவெண்ட் ஏ, ஹார்டின் கார்டு அப்படிங்கிறது ஈவெண்ட் பி, ரெட் கார்டு அப்படிங்கிறது ஈவெண்ட் சி. எகைன் ஆர் ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர்னாவே நமக்கு யூனியன் ஆப்ரேஷன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி என்ன? ஸோ இந்த ரெண்டு ஆர் வந்துருச்சுனாவே நமக்கு த்ரீ ஈவெண்ட்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே, அவ்வளோதான். ஸோ கிங், ஹார்டின், ரெட் கார்டு, ஸோ மூணுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம டூ மார்க்கில் பார்க்கும்பொழுது கூட கியூன் ஆஃப் ஹார்ட் இப்படியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே மூணுமே தனித்தனி தான், பிரச்சனை இல்லை. கிங்கில் மொத்தம் எத்தனை இருக்கும்? ஃபோர் கார்ட்ஸ் இருக்கும். ஹார்டினில் மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? ஏன்னா அது ஃப்ளவர், 13 கார்ட்ஸ் இருக்கும். ரெட்டில் மொத்தம் கலரே மொத்தம் 52, அதில் ரெட் கலர் எவ்வளோ இருக்கும் நமக்கு? 23, அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் ஈக்குவல் டு 52, என்எஃப்எஸ் ஈக்குவல் டு 52. ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை மட்டும் ஏபிசி மட்டும் சென்டென்ஸ் எழுதினா போதும். ஸோ ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ கிங் கார்டு. நம்பர் ஆஃப் கிங் கார்ட்ஸ்னு போடலாம், அல்லது டைரெக்டாக எழுதினாலும் ஓகே. என்ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. போன சம்பளம் எல்லாமே ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருப்போம், இங்கே சென்டென்ஸில் எழுதியிருப்போம் நம்ம கார்ட்ஸில். ஏன் இந்த இடத்துல நம்ம கார்ட்ஸில் வந்து எத்தனை கிங் கார்டு இருக்குது அப்படின்னு எழுதலை அப்படின்னா, ஏன்னா இதுக்கு வந்து 7 ஈவெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஸ்டெப் வந்து நிறையா போகும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த செம்முக்கு. ஓகே, அதே 2 ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா எத்தனை கார்ட்ஸ் இருக்குதுன்னு ஸ்டேட்மெண்ட்டை எழுதலாம். இங்கே டைரெக்டாகவே கிங் கார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். அப்போ என் ஆஃப் பி 4, சரி, என் ஆஃப் ஏ 4, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 4/52, அவ்வளோதான் ஆன்சர் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிங்கிற ஈவெண்ட் என்ன? ஹார்டின் கார்டு. ஹார்டினில் மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 13. அப்போ என் ஆஃப் பி 13, பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் 13/52. ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிற ஈவெண்ட் என்ன? ஈவெண்ட்டுக்கு ஆஃப் கெட்டிங் ரெட் கார்டு, சோப்பு நிற சீட்டு கிடைக்கும். சோப்பு நிறத்தில் எத்தனை சீட் இருக்கும்? மொத்தம் 26. அப்போ பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் பி ஆஃப் சி ஈக்குவல் டு 26/52. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ இன்டர்செக்ஷன் பி கெட்டிங். பாருங்கள், ஏ வந்து என்ன? இப்போ அதே மாதிரி சீட், ஒரு ரஃப் சீட் எடுத்துங்க. அதெல்லாம் நம்ம சொந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகே, ஏன்னா போர்டில் நடத்துனோம்னா போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட்லேயே நமக்கு என்ன இருக்கும்? ஏபிசி எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் போர்டில் ஒரு ஃபுல் சம்ம நம்ம வந்து மாற்றி எங்கே வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். பட் நம்ம வந்து வீடியோவில் பண்ணும் பொழுது இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் நம்மளால் காட்ட முடியும், இல்லைன்னா ஒவ்வொரு டைம் மேலேங்கிலையும் போயிட்டு வர முடியாது. ஸோ அதனால் ஒரு நோட் எடுத்து நோட்டில் வந்து ரஃப் சீட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்ன? ஏங்கிறது கிங்குன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிறது என்ன? ஏன்னா நமக்கு லாஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்திங்கன்னா காயின் சம்மில் ஏபிசி மூணுமே வந்து ரோஸ்டர் ஃபார்ம் இருந்தது. ஸோ அந்த ரோஸ்டர் ஃபார்ம் எழுதி வச்சிங்கன்னா தான் ஏ இன்டர் செக்ஷன் பி, பி இன்டர் செக்ஷன் சிலாம் கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த சம்முக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏங்கிறது என்ன ஈவெண்ட்டு, பிங்கிறது என்ன ஈவெண்ட்டு, சிங்கிறது என்ன ஈவெண்ட்டு அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுருந்தா போதும். ஸோ நமக்கு ஈஸியாக ஏ இன்டர் செக்ஷன் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏ வந்து கிங்கு ரெட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, ஏ இன்டர் செக்ஷன் பியா? ஏ இன்டர் செக்ஷன் பின்னா இருக்கணும் கிங்கு ஹார்டின், ஹார்டினில் கிங்காக இருக்கணும். அப்போ இப்போ பி ஆஃப் கெட்டிங் ஹார்ட் கிங், இப்படி ஹார்டினில் ஒரு கிங் கார்டு. ஓகே, அது கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டோடு தெரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கோம், அது தேவையில்லை, டைரெக்டாக இங்கே வந்தாவே போதும். ஃபோர்த்து பாயிண்ட் 4 போட்டு என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ஈக்குவல் டு ஹார்டினில் எத்தனை கிங் இருக்கும்? ஒரே ஒரு கிங்கு தான் இருக்கும். இப்போ 1. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி 1/52. அடுத்து வந்து பாருங்கள் ஃபிஃப்த்து, பி இன்டர் செக்ஷன் சி. பி வந்து ஹார்டின் அண்டு சி வந்து என்னது? ரெட்டு. ஆர்டினில் ரெட்டாக இருக்கணும். ஆர்டின் ஃபுல்லாகவே ஃப்ளவர், அது ஃபுல்லாகவே என்ன கலர் தான்? ரெட் கலர் தான். அப்போ ஆர்டினில் ரெட் அப்படின்னா 13 ஆர்டினில் ரெட்டாக தான் இருக்கும். அப்போ 13 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான். பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 13/52. அடுத்தது சிக்ஸ்த்து ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ வந்து கிங்கு, சி வந்து ரெட்டு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெட்டாகவும் இருக்கணும், கிங்காகவும் இருக்கணும்னு அர்த்தம். கிங்கில் மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அதில் ரெட்டில் 2, பிளாக்கில் 2 இருக்கும். நமக்கு ரெட்டில் தான் வேணும். அப்போ ரெட்டில் எத்தனை இருக்கும்? 2. இப்போ பி ஆஃப் சி இன்டர் செக்ஷன் ஏன்னு போடலாம், அல்லது ஏ இன்டர் செக்ஷன் சின்னு போட்டுக்கலாம். ஓகே, எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/52. அடுத்தது மூணு ஈவெண்ட்டுமே வரணும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3 ஈவெண்ட்டுமே, அதாவது கிங்காகவும் இருக்கணும், ஹார்டினாகவும் இருக்கணும், ரெட்டாகவும் இருக்கணும். ஓகே, ஹார்டின் ஃபுல்லாகவே ரெட்டு தான்.
ओके आरटीन पदमू का रेड अकेवा इतना कार्डा किंग आरटीन एतने किंग वर कि मटम अंग मट रेड ओके टोटल आरटीन कुछ डमंडल रेट वो अद मतलब रेट किंग वो रेक आरटीन डमंडीन किंग अब रेड अब मतलब अद प्राबिलिटी 1/52 सो अदान फार्मूला पी आफ ए बी 1/52 देन फार्मूला अप्ले पड़े एलिए कैपिटी बै एडिशन थियरम एंड प्राबिलिटी पी आफ ए यूनियन बी यूनियन सी ईक्वल टू फार्मूला फुलाची फार्मूला नम्बर कैपिटी एल्ले पड़ेंगे बाहर प्लस 13/52 माइनस 13/52 कैनसल पड़ी माइनस 1/2 प्लस 1/2 कैनसल पड़ेल मीति 4/52 26/52 2/52 मत थ्री मट बैलेंस ओके थ्रीय पारें 4/52 26/52 रे प्लस 26 प्लस 4 एव्लो 30/52 माइनस इत मट टू माइनसल माइनस 2/52 डिनोमिनेटर ईक्वल न्यूमरेटर माइनस पड़ना बोलो 30 टू पड़ीचना एव्लोवे 28/52 अद डरेक्टा कुछाची सो 28/52 फोर्त टेबल यूस पड़ेंगे 7/4 = 28 13 × 4 = 52 सो 7/13 वो नम्क कार्ड्स यूस पड़ी थ्री इवेंट्स सम नम्क ओके निको रोम मुख्य फाइव मार्क्स नम्क पाक नेक्स्ट वो इन मुख्य फाइव मार्क कुछ डिफ्रंट मार्क नम्क इत वो पातना एबिसी मूँ ईवेंटे रोस्टर फॉर्म एल अद्डी कोशन कोई नम्बर वे कमुक कोशन सर डिफिकल्टी नम्बर इंतर पाती अभी एवल बील एतने पेरंगे कुत्मा इतना समय पातना कुत्र त्री ईवेंट बट टू ईवेंट्स वो पाती ना मुना और सम पात मकल तक कणकड़ पातम पीपल फीमेल ओवर 50 इयर्स रेडू सेती एतने पेर 30% को अगे एतने बी एतन तनि तनिया कुटा फीमेल्स वो 3000 पे अदार ओवर 50 इयर्स 1300 सो ए क्लियर बी क्लियर बट इत सोटीन सम वो विद्यासान सीयुमेंड़काम फर्स्टे इन क्लास आफ 35 स्टूडेंटन एनआफ़ ओके अब और क्लास मोतमें 35 मत मानव इनके टोटल नंबर आफ स्टूडेंट्स ईक्वल टू 35 अब एनआफ़ एस ईक्वल टू 35 स्टूडेंट्स आर नंबर्ड फ्रम 1 to 35 स्टूडेंट्स पता नम्बर नंबर यूस पड़ मुड़ा आना इंपीना मत 35 स्टूडेंट्स नंबर को अलॉट पड़ा 1 to 35 वरल ओके पड़ा 1 to 35 बॉयस एतने पे गेल्स एतने पे नमक इंतजा 35 स्टूडेंट्स और क्लास बॉयस गेल्स रेडिये सेती दावे 35 स्टूडेंट्स इंबर को अब 35 स्टूडेंट्स बॉयस गेल्स रेडी सेती नंबर 35 इवें बॉयस एतने पे गेल्स एतने पे नमक अब ईवेंट एवेंट बी एतने नमुक अंत बॉयस गेल्स एतने पे नाम कंपिड़ो अमलकू ट्विस्ट अना पड़ा द रेसियो आफ बॉयस टू गेल्स इज 4:3 अदा बॉयस गेल्स एतने पे अभी रेसियो 4:3 अभी रेसियो को ना पाते बॉयस गेल्स रेसियो को बॉयस डिवाइडेड बाय गेल्स इक्वल टू 4:3 अब 4/3 ओके अब वो रेसियो कुछ कामन फैक्टर रिमूव पड़ीयपा अब नाम पड़ेगा एक मारे समय नम्बर नया टाइम पटर अब बॉयस मेन्सुरेशन ना मारे रेडियस हईट रे रेसियो आर बै हच ईक्वल टू 1/3 अब पड़ीपोम आर ईक्वल टू 1K हच ईक्वल टू
த்ரீ கே இந்த காமன் ஃபேக்டர் கேன்னு எடுத்து எழுதியிருப்போம் இல்லையா, அதே கான்செப்டை தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்போ 1 to 35 வரலும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸு. அதில் வந்து நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து பாய்ஸ் ஈஸ்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 4:3, அதாவது பாய்ஸ் பை கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 4:3. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அங்கே போட்ட மாதிரியே பாய்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 4:3, இதிலேருந்து காமன் ஃபேக்டர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த காமன் ஃபேக்டரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பாய்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 4 into x 4x. ஓகே, கேர்ள்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 3 into x 3x. ஓகே, இந்த 4x-ம் 3x-ம் ஆட் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ வருதுன்னு அர்த்தம், மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35 வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லெட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 4x, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 3x. அதான் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 4x, மொத்த மாணவிகள் எண்ணிக்கை 3x. ஓகே, 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் 1 to 35 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம் தான் 4:3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்து என்ன கொடுத்துருவா பாருங்கள், இந்த ரோல் நம்பர், அந்த அசைன் பண்ண 1 to 35 தான் ரோல் நம்பர் எடுத்திருக்காங்க. இந்த ரோல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் வித் பாய்ஸ் அண்ட் எண்டு வித் கேர்ள்ஸ். அப்போ சொன்னோம் இல்லையா, 1 வரிசையாக 35 வரலும் கொடுக்குறாங்கன்னா, அப்போ 1, 2, 3 வரிசையை கொடுக்குறாங்கன்னா, அப்போ பாய்ஸ் ஃபஸ்ட்டாக கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டானா, பாய்ஸ் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து செகண்ட். ஓகே, அப்போ பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸ் எத்தனை பேர்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 பேர் பாய்ஸ் அப்படின்னா 1 to 20 வரலும் பாய்ஸை குறிக்கும். அடுத்து 21 to 35 வரலாம் எதை குறிக்கும், கேர்ள்ஸை குறிக்கும். ஆனால் பாய்ஸ் 20 பேர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமானா தெரியாது, அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் செலக்டட் இஸ் எய்தர், இது வரலும் க்வெஸ்சன். ஓகே, எய்தர்னா ஏதாவது. அப்போ என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர், அதுக்கப்புறம் 6 இருக்குது பாருங்கள், த ஃபஸ்ட் ஈவெண்ட்டு. எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர், இப்போ ரோல் நம்பர் கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸுங்கிறது நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, அதை கண்டுபிடிச்சிட்டு தான் இதுக்குள்ளார வரணும். ஆனால் க்வெஸ்சன் மட்டும் பார்த்துடலாம். எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர், நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாயாக இருக்கணும், நம்ம பாய்ஸிலிருந்து ஒருத்தனை நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ஒரு வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ, பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ. இப்போ பாய்ஸுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம்ல, 1, 2, 3, 4, 5 போயிட்டுருக்குது நமக்கு பாய்ஸில், எது வரலும் முடியுதுன்னு தெரியாது. 15, 20 வரலும் முடியுதா, 25 வரலும் முடியுதான்னு தெரியாது. ஆனால் இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதில் பாய்ஸுங்கிற பொழுது ஸ்டார்டிங்லேருந்து போகுது, இதில் ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ எது ப்ரைம் நம்பர், 3, 2, 3, 5, இதெல்லாம் தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், இதுதான் ஈவெண்ட் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் 6 அப்புறம் பாருங்கள், செகண்ட் ஈவெண்ட், எ கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். அப்போ பிங்கிற ஈவெண்ட்டு பார்த்தீங்கனாக்கா கேர்ள்ஸுக்கு போயிடுது, கேர்ள்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. அப்போ பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எதுன்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இருந்தாலும் 20 மேலே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 21, 22, 23 காம்போசிட் நம்பர், ஏதாவது ஒரு நம்பராலேயாவது அது டிவைட் ஆகும், அந்த மாதிரி நம்பர். ப்ரைம் நம்பர் தவிர மீதி எல்லாமே காம்போசிட் நம்பர் தான். இந்த ப்ரைம் நம்பர் தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதுனீங்கன்னா அதை காம்போசிட் ரோல் நம்பர், அது கேளுக்கு. இது பிங்கிற ஈவெண்ட்டு. சிங்கிற ஈவெண்ட்டு பாருங்கள், 6 இங்கே ஒரு 6 கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. ஏன் ஈவன் ரோல் நம்பர், அப்போ 1 to 35 வரல இருக்கக்கூடிய எல்லா ரோல் நம்பர்லையுமே ஜஸ்ட் ஈவன் ரோல் நம்பர். அதாவது ஏவில் வந்து பாய் பற்றி கொடுத்துருந்தாங்க, பியில் வந்து கேள் பற்றி கொடுத்துருக்காங்க. சிங்கிற ஈவெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஈவன் ரோல் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராக இருக்கலாம். அப்போ அது பாய்ஸாகவும் இருக்கலாம், கேர்ள்ஸாகவும் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஸோ இரட்டைப்படை எண்ணா ஈவன் நம்பர்ஸ், 1 to 35 இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் 2, 4, 6, 8 up to 34 வரல எழுதின வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லெட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 4x, நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 4x, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 3x, இதெல்லாம் சொல்லியாச்சா. அப்போ இது ரெண்டு சேர்த்து தான், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து தான் 35 பேர்னு சொன்னாங்களா. ஸோ 4x + 3x = 35.
फोर एक्स प्लस त्री एक्स सेवन एक्स सेवन एक्स ईक्वल टू तर्टी फाइव एक्स ईक्वल टू तर्टी फाइव बै सेवन फाइव सेवन से तर्टी फाइव अब एक्स ईक्वल टू फाइव इन एक्सोड वैल्यू को अब अप्लाई पड़ेंगे इंगे एक्स ईक्वल टू फाइव फोर एक्स अप्लाई पड़ी नंबर ऑफ बॉयज ईक्वल टू फोर इंटू फाइव ट्वेंटी अत एक्स ईक्वल टू फाइव गेल्स अप्लाई पड़ेंगे नंबर ऑफ गेल्स ईक्वल टू थ्री इंटू फाइव फिफ्टीन अब मतलब 30 स्टूडेंट्स नमक बॉयस वो 20 स्टूडेंट्स गेल्स वो नमक एतना स्टूडेंट्स 15 स्टूडेंट्स इतना रोल नंबर असैन पड़ी अच्छे सम पड़ो अब बॉयस रोल नंबर स्टार्ट आगे गेल्स कड़सि अब रोल नंबर वो ओन एतना फै मत तटी सुन तटी फैव ओके तटी फै स्टूडेंट वन बॉयस ट्वेंटीन बॉयस वो रोल नंबर ओन इवल गेल्स रोल नंबर इवती वरल मुपत्ज वरलोदा ओके वेदा एवंट इतनी बींग ईवेंट इतनी वेदा नंब कम्प्लीट पड़पो ओके फर्स्ट क्वेश्चन पारें ईवेंट ए बॉय वित् प्राइम रोल नंबर ओके लेट ए बी द ईवेंट ऑफ सेलेक्टिंग ए बॉय वित् प्राइम रोल नंबर बॉयस वो ओनली ट्वेंटी बॉयस ताने वरल ट्वेंटी वरल अब ट्वेंटी वालक नंबर ईवन नंबर मट रोस्टर फॉर्म एलना पदा स्टूडेंट्स के नंबर असैन पड़ो रोस्टर फॉर्म इलेना स्टेटमेंट मटमें रोस्टर फॉर्म एलना नंबर एल मु अब वन ट्वेंटी वन प्राइम नंबर ये उ टू थ्री फाइव सेवन लवन तर्टीन सेवनटीन नईनटीन मत एतने एट अब पी आफ एक्वल टू एन आफ एन आफ एस ईक्वल टू एट बै तर्टी फाइव ओके डाउट सो और बॉयो प्राइम नंबर अवलोदा सो बॉयस अब वन इतना मत इतना सो रोल नंबर फर्स्ट बॉयस अलॉट पड़ रहा सो बॉयस अब वन टू ट्वेंटी P of A equal to 8 by 35. Okay, at the second event pathinaka, a girl with composite roll number. A girl with composite roll number. Let B be the event of selecting a girl with the composite roll number. अब गेल अब ये आरमी ट्वेंटी वन तटी फैर सुनमेंटी वन तटी फैवरकूर प्रेम नंबर तूकें कामोसिट नंबरे कैपिटा विट प्रेम नंबर तूकटीन ट्वेंटी वन ट्वेंटी टू ट्वेंटी थ्री वराज ट्वेंटी फोर ट्वेंटी फाइव ट्वेंटी सिक्स ट्वेंटी सेवन ट्वेंटी एट ट्वेंटी नाइन वराज ट्वेंटी थ्री ट्वेंटी नाइन इतना प्रेम नंबर नमक ओके ट्वेंटी नईन वराज तटी तटी वन वराज तटी टू तटी थ्री तटी फोर तटी फैलिए वं अब मूँ नंबर तवर मीद पदर मूँ नंबर पो मी एल मत एतनी कउंट पड़ेंगे कउंट पड़ी उन्जा एन आफ बी मत ट्वेल ट्वेल नंबर वो कामोसिट नंबर्स कामोसिट नंबर्सन पगुन ओके पगुन वरसा मानवी अब इतने मुपत्त कामोसिट नंबर मटियाची मत ट्वेल पी आफ बी ट्वेल बै ट्वेंटी फाइव पी आफ बी ईक्वल टू ट्वेल बी ट्वेंटी फाइव अड़ रईटा अड़ा ईवन रोल नंबर तर्ड ईवेंट पाती अब एन ईवन रोल नंबर अब सीबी ईवेंट ऑफ सेलेक्ट एन ईवन रोल नंबर सी इरट एन वरीसा को वरीसा को निकल्ची अब अब सीक्वल इंत बायूल केल कोटल ओन तटी फैर मोतम एक्को अंतर तटी फैरकूर एल ईवन नंबर टू फोर सिक्स एट टेन ट्वेल्व फोर्टीन सिक्सटीन एटीन ट्वेंटी ट्वेंटी टू ट्वेंटी फोर ट्वेंटी सिक्स ट्वेंटी एट तटी तटी टू तटी फोर अब हव मेनी ईवन नंबर्स बिटवी वन अंड तटी फैट 17 அப்ப p of c equal to 17 by 35 ஓகே இப்ப a என்ன b என்ன c என்னங்கறத பார்த்தாச்சா a வந்து 8 by 35 a ஒரு ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் இருக்குது b 12 by 25 bங்கற ஈவென்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் இருக்குது c 17 by 35 பாருங்க c யும் ரோஸ்டர் ஃபார்ம் b ரோஸ்டர் ஃபார்ம் ஏவும் நமக்கு ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது இப்போ த்ரீ ஈவெண்ட்டை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஈவெண்ட்டை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணோம் எகைன் நம்ம ஒரு ரஃப் ஷீட்டில் சொன்ன மாதிரி ஏபிசியை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் கன்டினியூ பண்ணுங்கள் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி
ஏ வந்து என்ன என்ன சொல்லியிருந்தாங்க பாய் வித்து ப்ரைம் ரோல் நம்பர் பி வந்து கேர்ள் வித்து காம்போசிட் ரோல் நம்பர் இது வந்து ஈஸியாகவே நம்ம இங்கே டைரெக்டாகவே சொல்லிடலாம் ஏ வந்து ப்ரைம் நம்பர் பி வந்து காம்போசிட் நம்பர் ரெண்டு நம்பரும் கலந்து வரையோ வராது இல்லையா அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கட்டாயம் எம்டி செட்டு தான் அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஜீரோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0/35 ஓகேவா அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி பாருங்க பி வந்து என்னது கேர்ள் வித்து காம்போசிட் ரோல் நம்பர் சி வந்து என்ன கொடுத்துருந்தாங்க ஈவன் நம்பர் அப்போ ஈவன் நம்பராகவும் இருக்கணும் அந்த காம்போசிட் நம்பராகவும் இருக்கணும் ஏன்னா பியும் சியும் ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது அது ரெண்டையும் எடுத்து ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் இங்கே பார்க்குறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏபிசியை பக்கத்தில் எழுதிட்டு செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும் அப்போ என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 7 இருக்கு இப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 7/35 அடுத்து சி இன்டர்செக்ஷன் ஏ பாருங்கள் ப்ரைம் நம்பராக இருக்கணும் ப்ரைம் நம்பராக இருக்கணும் சி வந்து ஈவன் நம்பராக இருக்கணும் ஏ வந்து ப்ரைமு பாய் சி வந்து ஈவன் நம்பர் ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பர் எத்தனை இருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் எதுனா 2 மட்டும்தான் ஓகே அப்போ என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ 1 பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு 1/35 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி மூணுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னு எதுவுமே இருக்காது அப்போ ஆன்சர் 0/35 ஓகே இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சா பை யூசிங் அடிஷன் தீர்மான் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எழுதுறீங்க ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க 8/35 12/35 ப்ளஸ் 17/35 மைனஸ் 0/35 -7/35 -1/35 +0/35 ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இது மூணுமே ப்ளஸ்ல இருக்கு பாருங்க ஆட் பண்ணிடலாம் ஏ 12 + 8 = 20 20 + 17 = 37/35 இது ரெண்டு மைனஸில் இருக்குது ஸோ மைனஸ் 7 + 1 = 8 8/35 37 8 போயிடுச்சுன்னா எவ்வளவு 29/35 அதுதான் ஆன்சர் 29/35 தான் ஆன்சர் ஓகே வேறு எதாவது டவுட் இருக்கா அதில் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொஸ்டின் நம்பர் 14 அதாவது எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி எத்தனை எத்தனை பேருங்கிறத கொடுக்கல அந்த ஏவையும் பியும் ரேசியோவில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸ் எத்தனை பேருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் ஓகே ஸோ இதை இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3 சம்முக்குமே ஏபிசியை பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி கன்னியூ பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக போட முடியும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13th 5 மார்க்கு குவஸ்டின் நம்பர் 13 பாருங்கள் ஏற்கனவே நம்ம 10th சம் பார்த்துருந்தோம் இல்லையா எலக்ட்ரீஷியன் கான்ட்ராக்டு ப்ளம்பிங் கான்ட்ராக்டு அதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா அதே மாதிரி சேம் குவஸ்டின் ஓகே எப்படி அந்த கொஸ்டினில் வந்து ரெண்டு ஈவெண்ட்டில் ப்ராபபிலிட்டி அவங்களே கொடுத்துட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 ஈவெண்ட்ஸ்லேயும் ப்ராபபிலிட்டி எல்லாமே தனித்தனியாக அவங்களே கொடுத்துட்டாங்க தெளிவாக கொடுத்துட்டு பி ஆஃப் ஏ என்ன பி ஆஃப் பி என்ன பி ஆஃப் சி என்னன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஏபிசி ஆர் எனி 3 ஈவெண்ட்ஸ் இஸ் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் twice as the top probability of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் இந்த கான்செப்ட்டு அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு என்ன அர்த்தம் ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு என்ன அர்த்தம் பி ஆஃப் பின்னு அர்த்தமா இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு டுவைஸ்ன்னு என்ன அர்த்தம் 2 × ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா பி ஆஃப் ஏ அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2 × பி ஆஃப் ஏ அதே மாதிரி அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இஸ் 3 as that of probability of A. Probability of C என்ன அர்த்தம் P of C equal to 3's. 3's என்ன அர்த்தம் 3 × probability of A னா P of A. அவ்வளோதான் விஷயம் நமக்கு த கிவனில் கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர்செக்ஷன் சி பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி எத்தனை கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5 மொத்தம் அந்த ஃபார்முலாவில் எவ்வளோ இருக்குது பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியோட சேர்த்து 6 HSல 7 டேர்ம்ஸ் இருந்திருக்கும் 7 HSல 1 டேர்ம் மொத்தம் 8 டேர்ம்ஸ் இருக்கா 8ல 1, 2, 3, 4, 5 கொடுத்துட்டாங்களா அப்போ நமக்கு ரிமைனிங் 3 என்னங்கிறத கேட்குறாங்க பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் சி கேட்குறாங்க அவ்வளோதான் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க்கு ஆன்சர் வந்துடலாம் பாருங்கள் ஸோ கிவனில் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2 × பி ஆஃப் ஏ பி ஆஃப் சி ஈக்குவல் டு 3 × பி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏவை பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறோம்
அந்த அடிஷன் தீர்மான ப்ராபபிலிட்டி த்ரீ ஃபார்முலாவில் பி ஆஃப் பிக்கு பதிலாக பி ஆஃப் டூ இன்ட்டு பி ஆஃப் ஏனும் பி ஆஃப் சிக்கு பதிலாக த்ரீ இன்ட்டு பி ஆஃப் ஏனும் அப்ளை பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ப்ராபபிலிட்டி பி இன்டர்செக்ஷன் பி சி சிக்கான ப்ராபபிலிட்டி ஒன் பை ஃபோர், சி இன்டர்செக்ஷன் ஏவுக்கான ப்ராபபிலிட்டி ஒன் பை எயிட், ஏ யூனியன் பி யூனியன் சி பாருங்கள் ஃபார்முலா 9/10, லாஸ்ட் டைம் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கான ப்ராபபிலிட்டி 1/15. ஸோ எல்லாமே இருக்குது, ஃபார்முலா எழுதுறீங்க. பை யூசிங் அடிஷன் தீர்மான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இந்த ஃபார்முலாவில் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு அப்ளை பண்ணுறீங்க 9/10. இதில் மூணில் பி ஆஃப் ஏவை பி ஆஃப் ஏன்னு அப்படியே வச்சுக்கலாம். இந்த பி ஆஃப் பிக்கு அதெல்லாம் டூ இன்ட்டு பி ஆஃப் ஏ, பி ஆஃப் சிக்கு அதெல்லாம் த்ரீ இன்ட்டு பி ஆஃப் ஏ, மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 1/6, மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷனுக்கு மைனஸ் 1/4, மைனஸ் சி ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு மைனஸ் 1/8, ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷனுக்கு ப்ளஸ் 1/15. எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் இதை மட்டும் மூணுமே ஆட் பண்ணிடலாமா? பி ஆஃப் ஏ ப்ளஸ் 1 பி ஆஃப் ஏ, 2 பி ஆஃப் ஏ, 3 பி ஆஃப் ஏ, 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 எவ்வளோ வச்சு 6 பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு. ஓகே, இது எல்லாத்தையும் 6 பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இந்த 6 பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறத இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிங்க. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போது 9/10 இங்கே அப்படியே எழுதிக்கி, இந்த 9/10 இங்கே இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், அப்படியே எல்ஹெச்எஸ் கொண்டு வாங்க, ஏன்னா இது மட்டும்தான் வேணும். அப்போ இதை அப்படியே ஆர்ஹெச்எஸில் அப்படியே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறத எல்லாத்தையும் இந்த வந்தாவுக்கும் கொண்டு வாங்க. 9/10 மைனஸ் 1/6 தானே வந்தால் ப்ளஸ் 1/6, மைனஸ் 1/4 இருந்தானு வந்தால் ப்ளஸ் 1/4, மைனஸ் 1/8 இருந்தானு வந்தால் ப்ளஸ் 1/8, ப்ளஸ் 1/15 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1/15. இந்த ஸ்டெப் புரியுதா? ஏன்னா இந்த ஸ்டெப் தப்பு பண்ணிங்கன்னா எல்லாம் தப்பாயிடும். ஸோ இந்த பி ஆஃப் எழுதுறது இந்த இது இந்த பக்கமே வச்சுக்கிட்டு 9/10 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லாத இது நமக்கு தேவையில்லாத இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ எல்சிஎம், ஏன்னா பி ஆஃப் ஏ தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 6 இன்ட்டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? 10, 6, 4, 8, 15 இந்த மாதிரி கண்டுபிடிப்போம் இல்லையா? எல்சிஎம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், 5 வேலை பண்ணிட்டீங்கன்னா 2 5s are 10, 6, 4, 8 அப்படியே வந்துடும், 3 5s are 15. ஓகே, அடுத்தது 2 பண்ணுவோம், 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8, 3 அப்படி வச்சுக்குவோம். அகெயின் 3 பண்ணிங்கன்னா 1 1 3 3 1 ஆகிடும், இந்த 2 4 அப்படியே இருக்கட்டும், மறுபடியும் இந்த 3 வந்து 1 ஆகிடும். அப்போ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு 5, ஒரு 2, ஒரு 3, எகைன் இதை மறுபடியும் எதால் பண்ணோம், 2 ஒரு டைமும், மறுபடியும் எகைன் இன்னொரு 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 1 ஆகிடும். ஸோ மறுபடியும் பாருங்கள், 10, 6, 4, 8, 15. ஃபஸ்ட்டு 3 பண்ணிக்கலாம். ஸோ 10, ஃபஸ்ட்டு வந்து 5 பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 5 பண்ணுங்கள், பெரிய நம்பரை போய்டும், 2 5s are 10, இந்த 6, 4, 8, 3 5s are 15. ஓகே, இப்போ அடுத்து வந்து 2 பண்ணுங்கள், 2 பண்ணிங்கன்னா 1 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8, இந்த 3 அப்படியே வந்துடும். எகைன் எதில் பண்ணலாம், 3 பண்ணுங்கள். இப்போ இது 1 ஆகிடும், இது 1 ஆகிடும், 2 4 1 3 is 3. எகைன் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 2 பண்ணிங்கன்னா 1 1 1 2 is 2, 2 2s are 4 1 2 is 2. ஸோ இன்னொரு 2 அந்த இடத்துல இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரிமைனிங் எடுத்து எழுதணும் அப்படின்னாக்க
என்னென்ன வருது பாருங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 × 2 × 3 × 2 × இங்கே ஒரு 2 இருக்கா, 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 5 × 2 = 10, 10 × 3 = 30, 30 × 2 = 60, 60 × 2 = 120. ஸோ இதனுடைய எல்சிஎம் பார்த்தா டினாமினேட்டருக்கு 120. இப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து 120 மாற்றணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வருது, 120 எல்சிஎம் நமக்கு, அதான் இங்கே எல்சிஎம் 120 போட்டிருக்கோம். ஸோ எல்சிஎம் லோயர் கிளாஸில் கண்டுபிடிச்ச மெத்தடு தான். இப்போ இந்த டினாமினேட்டரில் எல்லாத்தையும் நம்ம வந்து என்னென்ன மாற்றணும்னா 120 மாற்றணும். அதுக்கு இப்போ 10 இருக்குது அப்படின்னா 120 மாற்றணும்னா என்ன பண்ணணும், 12 மேலங்கிலேயே மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 6 இருக்குது, 6 வந்து நம்ம 120 மாற்றணும் அப்படின்னா மேலங்கிலேயே ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும், 20 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 4 இருக்குது, 4 வந்து 120 மாற்றணும்னா மேலங்கிலையும் 30 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 30 × 30. நெக்ஸ்ட் வந்து 8 இருக்குது, 8 வந்து 120 மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 15 மேலங்கிலையும் 15 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இருக்குது, இந்த 15 வந்து 120 ஆகணும்னா மேலே எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 8 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 108 + 20 + 30 + 15 - 8. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 × P(a) = 165/120. ஓகே, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 8 மைனஸ் பண்ணிடுறோம். ஓகே, இந்த 108 ஒரு 8 போயிடுச்சுன்னா இவ்வளோ 100 வந்துருமா, அப்போ 100. நெக்ஸ்ட் வந்து ஒரு 20 + 30 = 50. நெக்ஸ்ட் வந்து ஒரு 15. ஓகே, 5 + 1 = 165/120. ஓகே, இப்போ P(a) = அது அப்படியே இருக்கட்டும், P(a) மட்டும்தான் வேணும். அந்த 6 இருக்கு இல்லையா, 6 தான் அக்கௌண்ட் வந்தால் டிவைட் ஆகிடும் இல்லையா. அப்போ 120 × 165 / 120 × 6 126 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, அதான் 720. அப்போது 165/720, இந்த 165/720 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி 5 சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா, 5 பண்ணிங்கன்னா 3 × 5 = 15, மீதி 15 × 3 = 15. நெக்ஸ்ட்டு 15 = 5, மீதி 22, 4 × 5 = 20, மீதி 20, 4 × 5 = 20. ஓகே, இப்போ எதெல்லாம் பண்ணலாம், 3 பண்ணலாமா, 3 பண்ணிங்கன்னா 11 × 3 = 33. இங்கே பண்ணிங்கனாக்க 4 × 3 = 12, 24 × 8 = 24. ஸோ 11/48 அதான் வந்து P(a). ஸோ P(a) கண்டுபிடிச்சாச்சு 11/48. இப்போ P(a) தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், P(b) என்ன, P(c) என்ன கண்டுபிடிக்கிறோம். ஸோ P(a) = இதில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, P(a) = 11/48. இப்போ P(b) = 2 × P(a). ஸோ 2 × P(a) 11/48, இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணலாம், 24. ஸோ 11/24 P(b). நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா P(c) = 3 × P(a), 3 × 11/48, 1 × 3 = 3, 16 × 3 = 48. ஸோ 11/16, இப்போ P(c) = 11/16. ஓகே, ஸோ P(a), P(b), P(c) எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது கொஸ்டின் நம்பர் 13. P(b) வந்து 2 × P(a), P(c) வந்து 3 × P(a) அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ P(a)வை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த P(a) கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் கொண்டாந்து P(a)வை அப்ளை பண்ணிங்கன்னா P(b)யும் P(c)யும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடிஷன் தீர்மான் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு எல்சிஎம், ஸோ ஜஸ்ட் ஒரு ரேஷனல் நம்பர்ஸில் ஒரு கால்குலேஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான சம், ரொம்ப முக்கியமான சம். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு வந்து 3 ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க
இன்னும் டூ சம்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. அது ரெண்டு சம்மே ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.31 பாருங்க. இது டோட்டலாக வந்து நமக்கு வேறு கான்செப்டு. இன் ஏ கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் 28 ஆப்டேட் ஃபார் என்சிசி, 30 ஆப்டேட் ஃபார் என்எஸ்எஸ் அண்ட் 18 ஆப்டேட் போத் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் செலக்டட் ரேட்டம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஒரு கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 50. ஓகே, ஸோ 28 ஆப்டேட் ஃபார் என்சிசி, 30 ஆப்டேட் ஃபார் என்எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 50 மாணவர்கள் ஒரு வகுப்பில் 28 பேர் என்சிசிலையும் 30 பேர் வந்து என்எஸ்எஸ்லேயும் 18 ஆப்டேட் போத் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் ரெண்டுலேயும் வந்து 18 பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போ அதிலிருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் ஆப்டேட் ஃபார் என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ். நல்லா பார்த்துங்க, என்சிசி வந்து நம்ம ஏ, என்எஸ்எஸ் வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிங்க. த ஸ்டூடெண்ட் ஆப்டேட் பார் என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ் இன்டர் செக்ஷன். நாட் என்எஸ்எஸ்னா நெகட்டிவ், பி தான் என்எஸ்எஸ்ஸு. நாட் என்எஸ்எஸ் அப்படின்னா பி பார். அப்போ ஏ இன்டர் செக்ஷன் பி பார், பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி பார் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அதே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் opted for NSS but not NCC. NSS na B, not NCC na A bar. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே இருக்கணும். அப்போ பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஏதாவது ஒன்று மட்டும்தான், எக்ஸாக்ட்லி ஒன்று சரியாக ஒன்று மட்டும்தான். அப்போ என்சிசியில் செலக்ட் ஆனால் என்எஸ்எஸ்ல ஆகக்கூடாது, என்எஸ்எஸ்ல செலக்ட் ஆனால் என்சிசியில் ஆகக்கூடாது. அது என்னங்கிறத லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, சரி, இது வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் என்ன, இன்னொன்று பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி என்ன. இந்த ரெண்டு கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டினை கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் தனியாக ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 3 ஈவென்ட்ஸ் 2 ஈவென்ட்ஸ்க்கான அடிஷன் தியரம் இங்கே கிடையாது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50, என்எஃப்எஸ் ஈக்குவல் டு 50. ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டேட் ஃபார் என்சிசி. ஏ என்பது என்சிசியில் சேரக்கூடிய மாணவர்களின் மாணவர்கள் நிகழ்ச்சி என்கே. அப்போ என் ஆஃப் ஏ 28, பி ஆஃப் ஏ 28/50, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பிங்கிற ஈவெண்ட் பாருங்கள். பிபி தி ஈவெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டேட் ஃபார் என்எஸ்எஸ். ஓகே, என்எஸ்எஸ்ல சேரக்கூடிய மாணவர்கள் நிகழ்ச்சி பி. அப்போ எத்தனை பேர் என்எஸ்எஸ்ல, 30. அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 30/50. அடுத்து ரெண்டுலேயுமே எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க, 18. ஓகே, அப்போ பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி பை என்எஃப்எஸ் 18/50. இப்போ பி ஆஃப் ஏ தெரியும், பி ஆஃப் பி தெரியும், பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி தெரியும். இப்போ கொஸ்டின் பாருங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டேட் ஃபார் என்சிசி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பட் நாட் என்எஸ்எஸ். ஏற்கனவே சொன்னது தான், என்சிசி வந்து ஏ, என்எஸ்எஸ் வந்து பி. இப்போ நாட் என்எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது பி பார். என்சிசினா ஏ, ரெண்டுமே நடக்கக்கூடியதுக்கு இன்டர்செக்ஷன். அப்போ அவன் கேட்குறது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். அதுக்கு என்ன ஃபார்முலா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பாருக்கு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம ஆரம்பத்துலேயே படிச்சிருக்கோம். இந்த அடிஷன் தியரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஃபார்முலாவும் சேர்த்து நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி பார் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி. ஓகே, ஸோ பி ஆஃப் ஏ தெரியும் 28/15, பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி தெரியும் 18/50. 28 - 18/50, 10/50, 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5. இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, புரிஞ்சது என்னென்ன. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. அடுத்தது செகண்ட் ஒன், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டேட் ஃபார் என்எஸ்எஸ் பட் நாட் என்சிசி. என்எஸ்எஸ் அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து என்சிசி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இல்லையா. என்எஸ்எஸ் அப்படின்னா பிங்கிற ஈவெண்ட்டு, என்சிசி வந்து ஏங்கிற ஈவெண்ட்டு, நாட் என்சிசினா ஏ பார். அப்போ என்ன கேட்குறாங்க, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்.
So P of A bar intersection B in varno nerthala or mistake irukku paathukenga. So idu vandu P eludha mudhu P of A bar intersection B inda LHS mattum maathunga. Okay, so NSS but not NCC. NSS na B, NCC not NCC na A bar. அப்போ எழுதும் பொழுது ஏ பார் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்போ பியில் இருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். வெண்டைகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸோ இது மட்டும் வேணும் இல்லை, அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பி ஆஃப் பியிலிருந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பண்ணால் இதுதான் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். இது வந்து சரி, இது ஏ பார் இன்டர்செக்ஷன் பி, இது ஏ இன்டர்செக்ஷன் பி பார். ஓகே, அதுதான் இந்த இடத்துல. So P of A bar intersection B equal to P of B minus P of A intersection B, 30 by 50 minus 18 by 50, 12 by 50, 2 all simplify பண்ணினா 6 by 25. அப்போ P of A bar intersection B equal to 6 by 25. ஸோ இதுதான் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் LHS மட்டும் மாற்றிங்க, மீதியெல்லாம் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டேட் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ரெண்டு சான்ஸ் இருக்குது, எக்ஸாக்ட்லி ஒன் அப்படின்னா இது டிஃப்ரெண்ட்டானது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஏ செலக்ட் ஆகி பி செலக்ட் ஆகாமல் போகிறது, இன்னொன்று ஏ செலக்ட் ஆகாமல் பி செலக்ட் ஆகிறது. அதாவது எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம்னா ஏதாவது ஒன்றுனா பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு அர்த்தம். இந்த ஏங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி பாருங்கிறது, பிங்கிறது ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் நமக்கு. ஓகே, இப்போ என்ன க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, இதாக அர்த்தம் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் யூனியன் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. அப்போ இதை எப்படி பிரிச்சதெல்லாம், இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி பாரும் ஏ பார் இன்டர்செக்ஷன் பியும் எப்படிப்பட்ட ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஏ இன்டர்செக்ஷன் பி பாரும் ஏ பார் இன்டர்செக்ஷன் பியும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பிடிச்சா என்ன வருதுன் அர்த்தம், பை வருதுன்னு அர்த்தம். அப்போ பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி, அவ்வளோதான். ஓகே, அந்த ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் யூனியன், இதை ஃபுல்லாக ஏன்னு வச்சுங்க, இதை ஃபுல்லாக பின்னு வச்சுங்க. பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி, அவ்வளோதான். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் பிளஸ் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 10/50 பிளஸ் 12/50, 22/50, 2 கேன்சல் பண்ணிங்கனாக்க நமக்கு என்ன கிடைக்கிது, 11/25. இதான் வந்து எக்ஸாக்ட்லி எனி ஒன், ரைட்டா? அதாவது என்எஸ்எஸ் செலக்ட் ஆனால் என்சிசி செலக்ட் ஆகக்கூடாது, என்சிசி செலக்ட் ஆச்சுன்னா என்எஸ்எஸ் செலக்ட் ஆகக்கூடாது. அந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இது ரெண்டும். ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டிஸ், இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே ஏ செலக்டு பி நாட் செலக்டு, இங்கே ஏ நாட் செலக்டு பி செலக்டு. ஓகே, இதை வந்து டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மேலே இதை எடுத்து போட்டிருக்கோம், இந்த இதை எடுத்து போட்டிருக்கோம், 12/50 எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1/5 பிளஸ் 6/25. இந்த 5 மேலே வந்து மல்டிப்ளை பண்ணணுமா 25 மாற்றுறதுக்கு, அப்போ 6+5 11/25, அதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, 11/25. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு 5 மார்க்கு. ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணி எழுதிக்கிங்க, நல்லா போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸில் ஒரு 2 மார்க் மட்டும்தான் இது, 8.33 பாருங்கள். A and B are two candidates seeking admission to IIT. A மற்றும் B வந்து இரு விண்ணப்பதாரர்கள் வந்து ஐஐடியில் சேர்வதற்காக காத்திருக்கிறாங்க. ப்ராபபிலிட்டி தட் ஏ கெட்டிங் செலக்டட் இஸ் 0.5. பிஎஃப்ஏ அவனையும் கொடுத்துட்டான், அதாவது ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்த்தகவு 0.5. இப்போ ப்ராபபிலிட்டி தட் ஏ கெட்டிங் செலக்டட் இஸ் 0.5, இப்போ பிஎஃப்ஏ ஈக்குவல் டு 0.5. அடுத்தது ப்ராபபிலிட்டி தட் போத் ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் ஆகிறதுக்கு 0.3, அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.3 அப்படின்னு கொடுத்துட்டு, ப்ரூவ் தட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பீயிங் செலக்டட் இஸ் அட்மோஸ்ட் 0.8. அதாவது ரெண்டு பேருமே ஏபி இருவருமே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 0.3 சான்ஸு, அப்போ பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அதிகபட்ச நிகழ்த்தகவு 0.8 என நிரூபிக்க, மேக்ஸிமம் அட்மோஸ்ட் 0.8 அதிகபட்சமாக பி செலக்ட் ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ செலக்ட் ஆகிறதுக்கு 0.5, பி செலக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோங்கிற ஆன்சரை அவங்களே கொடுத்துட்டாங்க, 0.8 விட அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நிரூபிக்க சொல்கிறாங்க.
ஓகே இது எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னு பாருங்க சோ p ஆஃப் a வந்து நமக்கு 0.5 p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b 0.3 ஓகே அப்ப இந்த p ஆஃப் a யூனியன் b கண்டுபிடிக்கணும்னு வெச்சுக்கங்க p ஆஃப் a யூனியன் b னா என்ன அர்த்தம் ஏதாவது ஒன்னு செலக்ட் ஆகிறதுக்கு a ஓ அல்லது b ஓ மேக்ஸிமம் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 ஆ இருக்கும் p ஆஃப் a வந்து மேக்ஸிமம் 1 இந்த அடிஷன் தியரம் யூஸ் பண்ணும்போது 3 ஈவன்ஸ்ல வந்து காயின் சம்முக்கு p ஆஃப் a யூனியன் b 1 னு வந்திருக்கும் மீதி அத்தனை சம்முக்குமே பாருங்க நமக்கு லெஸ் தென் 1 தான் ஆன்சரா இருந்திருக்கும் p ஆஃப் a யூனியன் b கண்டுபிடிக்கும் பொழுது மேக்ஸிமம் எல்லா சம்முக்குமே p ஆஃப் a யூனியன் b கண்டுபிடிச்சோம்னா லெஸ் தென் 1 1 விட கம்மியா தான் ஆன்சர் ஏன்னா எல்லா சம்முக்கும் நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் தான் அதிகமா இருக்கும் அப்ப p ஆஃப் a யூனியன் b பாத்தீனாக்க ஒரு சம்முக்கு ஈக்குவல் டு 1 வந்துது அப்ப லெஸ் தென் 1 ஆர் ஈக்குவல் டு 1 அதனால தான் வந்து p ஆஃப் a யூனியன் b எப்படி சொல்றோம் அப்படினு பாத்தீனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஆ இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கேன் இது புரிஞ்சதா எப்படி எழுதி இருக்கோம்னு p ஆஃப் a யூனியன் b இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ங்கிறதுக்கான அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய p ஆஃப் a யூனியன் b p ஆஃப் a ஆர் b க்கு லெஸ் தென் 1 ஆ இருக்கும் அல்லது ஆன்சர் ஈக்குவல் டு 1 ஆ இருக்கும் அதனால தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போடுறோம் இப்போ LHS க்கு மட்டும் p ஆஃப் a யூனியன் b க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க p ஆஃப் a plus p ஆஃப் b minus p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ஓகே p ஆஃப் a தெரியும் 0.5 p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b தெரியும் 0.3 அப்ளை பண்ணீங்கன்னா 0.5 minus 0.3 எவ்வளவு 0.2 ஆ அப்ப p ஆஃப் b plus 0.2 is less than minus less than or equal to minus less than or equal to 1 0.2 plus இருக்கா அது வந்தானே போச்சு என்ன ஓ மைனஸ் ஐடுமா அப்ப p ஆஃப் b equal to 1 minus 0 p ஆஃப் b less than or equal to 1 minus 0.2 அப்ப p ஆஃப் b less than or equal to 0.8 அப்ப என்ன அர்த்தம் நமக்கு மேக்ஸிமம் லெஸ் தேன் 0.8 அல்லது ஈக்குவல் டு 0.8 எது p ஆஃப் b அப்படின்னா p ஆஃப் b என்ன அர்த்தம் நமக்கு 0.8 விட கம்மியாக இருக்கும் அல்லது 0.8க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ அட்மோஸ்ட் அதிகபட்சமே p ஆஃப் b எவ்வளோ தான் வரும் ஈக்குவல் டு 0.8 அல்லது 0.7 இருக்கலாம் 0.6 இருக்கலாம் அந்த மாதிரி குறைஞ்சி வரலாம் ஓகே இதுதான் கொஸ்டின் புரிஞ்சதா உங்களுக்கு ஸோ அட்மோஸ்ட்னா அதிகபட்சமாக 0.8 வரலாம் p ஆஃப் b லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.8னா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கெட்டிங் செலக்டட் இஸ் அட்மோஸ்ட் 0.8 ஒன்றுமே இல்லை இந்த p ஆஃப் a யூனியன் bங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறதுக்கான கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ சாதாரண ஒரு கால்குலேஷன் தான் இது வரல எழுதிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்கள் லெஸ் தேன் 0.8 இன்னொன்று ஈக்குவல் டு 0.8 ஓகே அப்போ அதிகபட்சமாக 0.8 வரும் அதுதான் அதிகபட்சம் தான் அட்மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 8.4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ப்ராபபிலிட்டியில் 2 ஈவெண்ட்ஸ் 3 ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை 5 மார்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த லாஸ்ட் 2 சம் டிஃப்ரெண்டான சம்மு அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8th சாப்டரோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் கொடுத்துருக்காங்க அதை கம்ப்ளீட் பண்ணால் 8th சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் ஸோ 8th சாப்டரில் இந்த பார்ட்லேருந்து ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு 2 மார்க்கு ஒரு 1 மார்க்கு ஒரு 5 மார்க்கு கட்டாயமாக நம்ம கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ இது கொடுக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நடத்திட்டு 2 எக்ஸசைஸ் இருக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 மார்க் போயிடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ